ஒரு நாளைக்கு 5000 ரூபா கொடுத்து நாடகத்தை கூட்டி போலாம். அந்த அளவுக்கு அழகு பதுமை, இந்த பெண் அளவுக்கு அழகிற என்ன ஒண்ணு உனக்கு இங்க குடுக்கலாட்டீங்கன்னா என்ன? தேவலோகத்துக்கு வா, நான் கொண்டு போய் விடுறேன் இந்திரன்ட்ட. சௌரியமா இருக்க நடன மாதர்கள் நிறைய இருக்காங்க. நீ நாடகத்துல மாமா அப்படி இல்லையா? நடன மாதர்கள் நிறைய பேர் உண்டு தேவலோகத்தை. ரொம்ப ஊர்வசி மேனகை திருத்தமை, அந்த 4 பேர்ல 5வதா கொண்டு சேர்க்கிறேன். அப்ப அவர் அதோட ஓடிவார் எந்திரிச்சு. ஏய், உனக்கு ஒரு பட்டம் தர்றியா? எனக்கு என்ன பட்டம்? இவங்க 5வதா கொண்டு போய் சேர்க்கிறேன். 8 திக்கு பாலர்கள் இருக்காங்க, அந்த 8க்கு மேல உன்னை 9வதா கொண்டு போய் சேர்க்கிறேன். அட சண்டாளங்களா, அதுக்கு ஏய் ஆம்பளையாளு சாமியாரை தொடப்படாதா சொன்னாப்பிள்ளி காட்டுறியா? இது காட்டுறியா? வைத்த காட்டுறியா? அடுத்த காவல் யாரோ தங்கச்சி அழைத்து வாரும். யார் வந்தாலும் கம்பெனி கொடுக்கலாம்.
அப்புறமா ராஜா பாட்டு பாடுவாருன்னு சொல்லுவாங்க. உனக்கே தெரியாமா தர்மம் செஞ்சிருக்க. ஆமா, இந்த பிள்ளை கட்டிக்கிட்டு அதோட பெரிய தர்மம் ஒண்ணு இருக்கு. சுவாமி அழைத்து வாருங்கள். இதோ அழைத்து வருகின்றேன் சாமி. சாமி வந்திருக்கு சத்திரத்தில் கேலி செய்தானும் இசைபவரி Thank you.
அடிப்படுத்த முண்டியா இருக்கு. நீ தொட்ட வாழ வேண்டிய பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும். தங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு கொட்டை வேண்டும். இல்லங்க, கழுத்துல போடணும். அக்கால ஏறுவான், அம்மான கைப்பிடி பண்ண, சொக்கானை பக்கம் சிறுவான், நக்க நம்ம நாட்டை இருப்பான், நானும் பாலை உண்டிருவான். உங்க அக்கால ஏறுவேன் சொல்லல. அக்கால ஏறுவான், அம்மான கைப்பிடி பண்ண, சொக்கானை விழுந்துச்சு தேவைப்பட்டதுக்கு. எங்க வீட்டுல கொட்டை குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆகுது. நடனம் அபிநயம் புடிச்சுட்டு ஆடும் பொழுது அபிநயம் கலந்துடக்கூடாது, கால பிரமாணம் தவறிட கூடாதுங்கிறதுக்காக ஆடிக்கிட்டே தலைய கீழே வச்சு கொட்டையை நாக்க வச்சு எடுத்தாரு. அப்ப கொட்டை தேவைப்பட்டு நாக்க வச்சாரு கொட்டையில. உங்க ரெண்டு பேரும் கொட்டை தேவைப்படுது, அதனால உங்க நாக்க எங்க உங்க கொட்டையில வைக்கணுமா? சுவாமி 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 வந்தது வந்துட்டீங்க. அதுக்கு வந்தது வந்துட்டீங்க. வந்துட்டேன். அப்படியே போற வழியில போற வழியில வீட்டு பக்கம் வந்து ஒரு போடு போட்டு போறீங்களா? போற வழியில வீட்டு பக்கம் வந்து ஒரு போடு போட்டுட்டு போறீங்களா? என்ன என்னமா போடு மொட்டை மொட்டையா பேசக்கூடாது? நான் மொட்டையெல்லாம் பேச மாட்டேன் சாமி. நீங்க என்னத்த நினைச்சீங்க? நீங்க என்னத்த சொன்னீங்க? வெத்தலை பாக்க சொன்னேன் சாமி. வெத்தலை பாக்க தாம்பூலம் தரித்தல். வெத்தலை பாக்க போட்டுட்டு அன்னைக்கு ஊர்வசி சரி வெத்தலைய ஒரு இடத்துல வச்சு கொண்டு போனான். எங்க? தேவலோகத்துக்கு. சரி, அந்த இடத்தோட நானும் உங்களுக்கு ஒரு இடத்துல வச்சு கொண்டு வந்திருக்கேன். அந்த இடமே எனக்கு வேண்டாம் சாமி. அந்த என்ன இடம்னு இப்ப நீ சொல்லல, உன்னை குழந்தை விடு, பிச்சு விடு, நீ சொல்லு பாத. அந்த இடமே எனக்கு வேண்டாம். வெத்தலையே அந்த பொம்பளையாளி எங்க வச்சு மேல ஒத்து எடுத்து போனா சொல்லு. அந்த இடம் எந்த இடம்னு சொல்லி, அந்த இடம்னா அந்த இடம்னா கையில கொண்டு போய் பார்த்தா கையில காஞ்சு போச்சு. சரி, அடுத்து பாத்தீங்க தலையில கொண்டு போனா சரி காஞ்சு போச்சு. சரி, எல்லா இடத்துலயும் கொண்டு போய் பார்த்தா காஞ்சு போச்சு. சரி, ஆனா அந்த இடத்துல கொண்டு போனா காயில உள்ள போய் முதல்ல இவளுக்கு ஒரு பத்து சோழி வெத்தலையை வச்சு அமைக்க விடுற உள்ள. ஏ போயிட்டு வாங்க, சென்று வாங்க சுவாமி. நல்ல ஆசீர்வாதம். வாழ்க வாழ்க. வர்த்தா சாமி சுவாமி. ஏதாவது குளமோ யோரிய பார்த்து எப்பத்தையும் போவிய உள்ள. வாழ்க்கை பெண்மணியாலே, பல்லாயிரத்தாண்டு தாங்கள் வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துக்கள் வசனத்தால் கூறினாலும் கூட
கானப்பிரிய நாரதன் கானத்தால் உமக்கு எவ்வாறு வாழ்த்து பாடல் அமைய வேண்டும் என்று பார்த்தால், மனமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் தாமரை இலையும் மலரும் உயர்ந்து கொள்ளும் தண்ணீருக்கு தக்கவாறு, நீர் தாழ்ந்து கொண்டால் தண்ணீருக்கு தக்கவாறு தாமரை இலையும் மலரும் தாழ்ந்து கொள்ளும், அதுதான் நீரளவே ஆகமம் நீராம்பல். தான் கட்ட நூல் அளவே ஆகமம் நுண்ணறிவு, நூல் என்றால் புத்தகம். எவ்வளவு புத்தகங்களை பிள்ளையர குற்றமர படிக்கிறோமோ அதனை பொறுத்து தன்னுடைய நுண்ணறிவு. மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். மேலை தவம் என்பது முற்பிறவி நாம் செய்யக்கூடிய பாவமும் புண்ணியத்தையும் பொறுத்து மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். குலத்தளவே ஆகுமாம் குணம். குலம் என்றால் ஒரு குடும்பம், குலம் என்றால் ஒரு குடும்பம். அப்ப குடும்பத்துல அப்பா எப்படி, அம்மா எப்படி, பாட்டன் எப்படி, பாட்டி எப்படி, சித்தப்பா எப்படி, சித்தி எப்படின்னு அவரவர்கிட்ட போய் பேசணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு பரம்பரையில வளர்ந்து வந்த சின்ன பிள்ளைகிட்ட உங்கள மாதிரி பொடி பிள்ளைகிட்ட பேசுனா போதும், பேச்ச வச்சு பரம்பரை புத்தியவே கணிச்சப்படலாம். தாய போல பிள்ளை, நூலை போல சேலை. தாய தண்ணித்தர படிக்கட்டுல பார்த்தா பிள்ளைய போய் வீட்டுல எப்படி இருப்பான்னு குணாதிசயத்தை பார்க்க தேவையில்ல. அது போல உம்மிடத்துல சகல விவரம் எனக்கு தெரியும். நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சீங்க, இப்ப என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லா விவரமும் உங்களை பத்தி எனக்கு அத்துப்படி தெரிந்திருந்தாலும் கூட உங்கள் வாய்மொழி கூறணும். என்னுடைய செவி குளிர கேட்க வேண்டும் என்று சில கேள்விகளை தொடுக்கிறேன். கேட்டதுக்கு தக்கவாறு பதில் வருமா? சுவாமி, கை மண்ணளவை கல்லாத உலகளவும் உற்று கதவடந்து ஓடுகிறாள் மெத்த வெறும் வந்தவை ஓத வேண்டாம் எறும்புக்கு எஞ்சான் உடம்படி அப்படி சொல்றது மாதிரி அன்னைக்கு என்ன இத்தடி நோவை எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய கொட்டி கிழங்கோ கிழங்கோ என்று கூவால் நாவில் வழங்கு ஓசை வையப்பெறும் அப்படி சொல்லி என்ன அந்த கம்பர், அந்த கம்பருடைய மகள் என்ன அம்பிகாவதி, அம்பிகாவதி ஆமா சோழ மன்னன் அமராவதி, அமராவதி. அப்ப இருவரும் நேருக்கு நேராக பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு அன்பு ஒரு ஆதரவு ஒரு பகிர்ந்து கொள்றாங்க. எப்படி கம்பருடைய மகனோ சோழ மன்னன் மகள் அபிரா, அப்படி ரெண்டு பேரும் இப்படி பார்க்கும் பொழுது ஆஹா இவர்களுக்குள்ள காதல் கொள்றாங்களே, காதல் கொண்டு இவங்க ரெண்டு பேரும் இப்படி நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி பலமாறுறாங்க, எப்படி ஒரு நேரத்துல எல்லாருக்கும் உணவு பலமாறும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் இப்படி பலமாறிக்கிட்டு இருக்கும் போது இது யாரு பாக்குறா, யாரு ஒட்டக்கூத்தர், ஒட்டக்கூத்தர் பார்த்து என்ன பண்ற ஆஹா
மன்னன்ட்ட எப்படியாச்சும் கொஞ்சம் ரகசியமா போட்டு விட்டுறணும் அப்படி சொல்லி காட்டி கொடுக்கணும், ஏன்னா கம்பர் வந்து நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கேன் அரண்மனையில அப்படி சொல்லி, இவனை எப்படியாச்சும் இவ மகள் வந்து என்ன இவனுடைய மகனை வந்து எப்படியாச்சும் நம்ம காட்டி கொடுக்கணும் அப்படி சொல்லி. அப்பதான் அந்த பெருமாளும் போது அப்ப என்னன்னா தன்னை மறந்து கம்பனுடைய மகள் மகன் என்ன பண்ற அவள் அழகை யாரு சோழ மன்னன் மகள் அழகை ரசிச்சு அந்த நேரத்துல பாடுறேன் கவி பாடுறேன், இத்தடி நோவை எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கு அசைய அப்படி சொன்னோன்னா ஆஹா வந்துச்சுதான் நம்ம மகனுக்கு ஆபத்து. அப்ப கம்பர் தாயே கலைவாணி தாயே சரஸ்வதி அம்மா இந்த இடத்துல நீ வந்து என் மகனை நீ காப்பாத்தலைன்னா நாளைக்கு என்ன தண்டனை கொடுப்பாரு மன்னன், நீ தான் காப்பாத்தணும் அப்படி சொல்லி என்ன பண்றாரு உடனேயே அந்த சரஸ்வதி தாயே சாதாரண ஒரு பெண்ணாகப்பட்டவளா கூடையில சுமந்து என்ன கொண்டுகிட்டு வர்றா கொட்டி கிழங்கு. அப்ப அந்த சூடை கூடையில சுமந்து அப்படி சுமந்து அப்படி வீதியில போகும் போது என்னுடைய மகள் அவளதான் வர்ணிக்கிறான்னு சொல்ற மாதிரி, அப்ப எட்டடி நோவை எடுத்தலி கொப்பளிக்க வட்டில் சுமந்து அப்படி சொல்லும்போது இவை இவர் எடுத்து பாடிடுறாரு வட்டில் சுமந்து மருந்து அசைய கொட்டி கிளங்கோ கிளங்கோ என்று கூவுவாள் கூவிக்கிட்டு வர்றா அவளை பத்தி தான் வர்ணிக்கிறான் என்னுடைய மகன் அப்படி சொல்லி அன்னைக்கு வந்து அழகாக சொன்னான். என்ன அப்பேற்பட்ட அந்த சரஸ்வதி தாயின் மகன் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படி சொன்னா எனக்கும் பெருமை கிடைக்கணும் இந்த இடத்துல அப்படி சொல்லி நான் உங்களுக்கு வாழ்த்து நான் சொன்னேன் சாமி. என்ன பத்தி விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க நீங்க ஆசைப்படுறீங்க கேளுங்கள் சுவாமி. இதோ நான் கேட்கக்கூடிய கேள்வியாக கதைப்பாடலின் மூலமாக வண்டு விழிக்க கண்டு மொழி மாதே பெருமைக்குரிய வண்டுகளும் இருக்கு. அப்படி இருக்கும்போது பெருமைக்குரிய வண்டுகளை சொல்ல போனா காட்டி கொடுத்தது ஒரு வண்டு, காப்பாத்த நினைச்சது ஒரு வண்டு, சேர்த்து வச்சது ஒரு வண்டு, பிரிச்சு வச்சது ஒரு வண்டு, இப்படி வண்டுகள் எல்லாம் இருக்கும் பொழுது எந்த வண்டை வெளியே வச்சு இன்னைக்கு சொன்னீங்கன்னு எனக்கு கொஞ்சம் நான் விவரமா நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சாமி. ஏன்னா ஒரு சுருக்கமா சொல்றேன், இவ்வளவு வண்டுகள் இருக்கும் போது காட்டி கொடுத்தது ஒரு வண்டு அப்படின்னா யார காட்டி கொடுத்தது? ஒரு நேரத்துல பரசுராமர்கிட்ட கர்ணனாகப்பட்டவன் வில்வித்தை கத்துக்க வர்றாரு, அந்தனல் வேடம் போண்டு அங்க வந்து ஐயா நான் அந்தனல் பிராமணர் எனக்கு வில்வித்தை கத்துக் கொடுங்க அப்படி சொல்லி ஒரு பொய் சொல்லி வில்வித்தை கத்துக்க வர்றேன். அப்ப இவரும் சரி அந்தனன் தான் வர்றது அப்படி வந்திருப்பதுன்னு சொல்லி எல்லா வில்வித்தையும் கத்து கொடுத்துட்டு இவர் என்ன சொல்றாரு, என ஓய்வு பெரியவர் அல்லவா வயசானவர், அப்ப கர்ணா செத்தவன உட்காரு உன்னோட துடையில செத்தவன தலையை வச்சு சாச்சு படுத்திருக்கேன் அப்படி சொல்லி சொல்ல, அதே மாதிரி தலையை சாச்சு துடையில படுத்திருக்காரு. அந்த நேரத்துல கர்ணனை எப்படியாச்சும் இந்த சமயத்துல காட்டி கொடுக்கணும் பரசுராமர்ட்ட போய் சொல்லி வில்வித்து கத்துக்கிட்டேன் அப்படி சொல்லி அங்க மகாவிஷ்ணு ரத்தவரி வண்டாக அவரே மாறி கர்ணனுடைய துடையில குடைஞ்சு துளாரம் போட்டு வெளியில வந்துருச்சா. அப்ப அங்க வந்தது குருதி, குருதுனா ரத்தம், என்ன வெள்ள பெருக்கு. ஒரு முழிச்சு பாக்குறாரு அதர்சியில கர்ணனை கேட்கிறாரு, கர்ணா இந்த இது எப்படி நடந்துச்சு? அப்பதான் ஒரு வண்டாகப்பட்டது என்னை துடையை குடைஞ்சு நீங்க அதாவது படுத்திருக்கீங்க உங்களை அசையாம ஆடாம நான் காத்துக்கிட்டு இருக்கணும் அதுக்காக இந்த தாங்க தாங்கிட்டு இருந்தேன். அப்பதான் அவர் சொல்றாரு இந்த தாங்கக்கூடிய சக்தி உனக்கு எப்படி வந்து, நீ சத்திரிகனா அந்தனா? அவர் உண்மையை சொல்லிட்டார், நான் எங்க இருந்து வர்றேன், நான் வில்வத்தை நீங்க சொல்லி கொடுப்பீங்க அதனால நான் ஒரு பொய் சொன்னேன் பொய் சொல்லி வில்வத்தை கத்துக்கிட்டேன். அப்ப இந்த வில்வத்தை நீ பொய் சொல்லி வில்வத்தை கத்துக்கிறதுனால நான் சொல்லி கொடுத்த வித்து வித்தையெல்லாம் உனக்கு தக்க சமயத்துல போர்க்களத்துல மறக்க கடவாயில் சாபத்தை கொடுத்தாராம். எதுக்கு சொல்றேன் சாமி, இந்த வண்டுனா சாதாரண வண்டு இல்ல, இப்படி எல்லாம் வண்டுகள் இருக்குது. நீங்க எந்த வண்டை வச்சு நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்கவா? ஞான நிலை தானுணர்ந்த சாமி
ஏன்னா அந்தவனையும் சொன்னிய கற்றது கைமன் அளவு அல்லாத உலகளை வென்று உற்றக்களமடைந்து ஓதுகின்றார். தங்களுக்கெல்லாம் ஓய்வு, நாலு நாளைக்கு போய்தும் கற்றது கைமன் அளவு அல்லாத உலகளை வென்று உற்றக்கிழமை ஓதுகின்றால் மெத்த வீரம் வந்தா எங்க கூற வேண்டாம் புலவீர்கள் எறும்பும் தன் கையால் என்சான் சொன்னது யாருன்னு கேட்டா அப்பை பிராட்டியன் இங்கே சொன்னான்னு கேட்டா குலோத்துங்க சோழன் மன்னன் அவையில குலோத்துங்க சோழன் மன்னன் சொல்றாரு இந்த பெரும் நாட்டுக்குள்ளேயே கம்பரை போல் சிறந்த புலவர் வேறு யாரும் கிடையாது அப்படின்ட்டாரு. உடனே வந்துச்சு பாரு அவ்வை பிராட்டிக்கு கோபம் வந்து சொல்லிச்சு எறும்பு கட்டுற அதாவது கரையான் கட்டக்கூடிய புற்றை எறும்பு கட்ட முடியுமா? முடியாது. தூக்கணங்குருவி கூட கட்டக்கூடிய தூக்கணங்குருவி கூட்ட சிட்டுக்குருவி கட்ட முடியுமா? முடியாது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று எளிது. அது போல கம்பருக்கு வெண்பா பாடுவது எளிது. இப்ப கருணைக்கு பாடுறவர் யாருன்னு கேட்டா கருணைக்கு பாடுபவர் அருணகிரிநாதர். வெட்டி பாடவும் ஒட்ட பாடவும் பிறந்தவர்கள் யாருன்னு கேட்டா ரெண்டு பேரு வேணும் அப்படின்னு கேட்டா சொல்ல வச்சு ஒட்டி பாடுவாரு யாரு? புகழேந்தி புலவர். வேணாம் சொன்ன சொற்களை வெட்டி பாடக்கூடியவர் புகழேந்தி புலவர். ஆனா தலையவே வெட்ட பாடினார் ஒருத்தர் யார் தெரியுமா? அவர் தான் ஒட்ட கூத்தர். ஏன்னா சோழ நாட்டுக்குள்ள சோழனுக்கு அவை புலவராக இருந்தவர் கம்பரு. அதே அவையில் இருந்தவர் யாருக்கா? ஒட்ட கூத்தர். அப்பேற்பட்ட ஒட்ட கூத்தர் என்ன பண்றாருன்னு கேட்டா தமிழை பாடுவாரு, இறைவனை பாடுவாரு, அரசனை பாடுவாரு. ஆனா மாநிலர்களை யாரையும் பாட மாட்டாரு. இப்படி இருக்கும் பொழுது செங்குந்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து என்ன சொல்றாங்க கேட்டா எங்களை பத்தி ஒரு பாட்டு பாடும் ஐயா அப்படிங்கிறாங்க. தமிழ் பாடும் என் நாவால் இந்த தரணியில் இருக்கக்கூடிய சாதாரண மாநிலர்களை பத்தி பாட முடியாது அப்படின்ட்டாரு. பாட முடியாதா? பாட முடியாதுனா உன் தலை இன்னைக்கு வெட்டாம போக மாட்டேன் வேற இன்னைக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. தலையை வெட்டுவியா முடிஞ்சா பார்த்துக்க அப்படின்ட்டு எடுத்து நிற்கிறாரு. ஆகா நம்ம அவை புலவரில் ஒட்டக்கூத்தரை வெட்டி போடுவாங்களே அப்படின்னு சொல்லி சோழ மன்னன் கொண்டு போய் ஒரு காளி தேவி கோயிலுக்குள்ளே வச்சு அடைச்சிடுறாரு. அடைச்ச உடனே கோயில் கதவை நான் பெரிய அதிசயமா கோயில் கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளே வந்து ஒட்டக்கூத்தரை வெட்டியே ஆகும். அவருக்கு கூத்தர்னே முதல்ல பேர், ஒட்டம் என்று பாடலே பேரே கிடையாது. அப்போ கோயில் கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்ன என்ன கொள்றது நானே தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு காளி தேவி கையில் இருக்கக்கூடிய வாழை உருவி தலையை வெட்ட போனார். வெட்ட போகலாம் காளி தேவி பிரசன்னமாகி புலவரே உங்கள் தலையை நீங்கள் வெட்டிக்காதீங்க. ஏன்னு கேட்டால் அவங்க எந்த குலத்தை சார்ந்தவர்கள்? அவர்கள் நெசவு தொழில் செய்யக்கூடியவர்கள். அவங்கள பற்றி பாட வேணாம். அவங்க நெசவு தொழிலை பற்றி பாடினாவே அவங்கள பற்றி பாடினதை நினச்சி புகழ்ந்துக்கிட்டு போயிடுவாங்க. நீ கதவை திறந்துக்கிட்டு போய் அவங்கள பாட வேணாம், அவங்க செய்யக்கூடிய தொழிலை பற்றி பாடு. ஏன்னா அந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு நல்ல தொழில் எதுன்னு கேட்டால் நெசவு தொழில் தான். நெசவை வச்சு தான் இன்னைக்கு மானத்தை உடலை மறைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் கோயிலை விட்டு வெளியே போனவர் ஒட்டக்கூத்தர் என்ன பண்ணார்னா உங்களை பற்றி நான் பாடணும் அப்படின்னா இந்த கூட்டத்தில் ஒரு 1000 பிள்ளை தலையை வெட்டி சிம்மாசனமாக மேடை போட்டு வைங்க, அதில் ஏறி உட்காந்து தான் பாடுவேன்னு இந்த ஆள் சொல்லிட்டார். யார்? ஒட்டக்கூத்தர். உடனே என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு பாடல் கிடைச்சா போதும் நாங்கள் தலையை வெட்டுறோம் அப்படின்னு சொல்லி 1000 பிள்ளைய தலையை வெட்டி சிம்மாசன மேடையாக போட்டு வைத்தார்கள். அதில் ஏறி போய் நின்று உட்காந்து பாடுறாரு. கலைவாணி நீ உலகில் இருப்பதும் கல்வியினோர் கவி வல்லோரை நிலையாக புறப்பதும் அவர்தம் வாழ்வில் நாவில் இருப்பதும் நிசமன்றோ சிறைவான 1000 புயங்கள் துணிந்த முயல் சீவனுற்றால் தலையாவி கொடுத்திடும் செங்குந்தர் உயிர் பெற்றிட நீதையை செய்வாயே அப்படின்னு ஒரு பாட்டைதான் பாடினாரு கலைவாணியை நினைச்சு. பாடி முடிச்சுட்டு வெட்டப்பட்ட தலையை அமர்ந்த சிம்மாசனத்தை விட்டு இறங்குறாரு. வெட்டப்பட்ட தலைகள் அனைத்துமே ஒட்டிக்கிச்சான். அதனால தான் வெறும் கூத்தர் என்ற பெயரை பெற்றவர் வெட்டப்பட்ட தலையை ஒட்ட பாடியதனால் ஒட்டக்கூத்தர் என்ற பெயரே வந்துச்சு. சரிங்களா? நீங்கள் சொன்னீங்க கலைவாணி தான் அன்னைக்கு கொட்டி கிழங்கோ கிழவுங்கு என்று கூறுவார் நாவில் வளங்கோசை வையம் பெருமைன்னு சொல்லி கம்பருடைய பிள்ளை அம்பிகாபதியை காப்பாற்றினது. ஆனால் இங்கே ஒட்டக்கூத்தரை காப்பாற்றினது யாருன்னு கேட்டால் அதே கலைவாணி தான். அன்னைக்கு தலை மட்டும் ஒட்டலைன்னு வச்சுக்க போட்டிருப்பாங்க யார? ஒட்டக்கூத்தர் தலையை வெட்டியிருப்பாங்க. அதே கலைவாணி தான் தலையை அதே பாருங்களே வாங்க. அதே அதிமதுர கவிராயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். எங்கே? திருமலராயன் கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல. சரியா? திருமலராயன் மன்னன் என்ன பண்ணுறாரு, அதிமதுர கவிராயரை மட்டும்தான் புலவராக ஏற்றுக்கிட்டாரு. மற்ற எல்லாத்தையும் எம் ஆஸ்தான புலவரை பணிந்தால் தான் இந்த நாட்டுக்குள்ளே இருக்க முடியும் சொல்லவும் மற்ற மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அதிமதுர கவிராயர் வாழ்க அப்படின்னு அதிமதுர கவிராயர் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து அரண்மனை வரைக்கும் பல்லாக்களை தான் தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வரும்பொழுது எல்லாரும் வாழ்க வாழ்க வாங்கலாம். அந்த ஓரமாக போய்கிட்டு இருக்காரு கவி காலமேகம். போய்கிட்டு இருந்தவர்
இல்லையாடா புதுசா கவிராயர் வாழ்க வாழ்க. அது யார் அப்படிப்பட்ட கவிராயர்? ஏய், இந்த ஊருக்குள்ள வந்துட்ட அப்படின்னா அவரை நீ வணங்கிட்டேன் ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்க அரசனே சொல்லியிருக்காரு. ஏய், அவர் பெரிய புலவர்னா நானும் பெரிய புலவர் தான், உன்னை போய் நான் வணங்கணுமா அப்படின்னு சொல்லி வணங்க முடியாது. வணங்க முடியலை அப்படின்னா கோட்டைக்கு வா, உனக்கு தக்க தண்டனைய அரசன் தருவான் அப்படிங்கும் பொழுது அரசன் என்ன பண்ணிட்டேன், ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு இருக்கைகளை ஒவ்வொரு புலவரை மறந்து கொள்ளுங்கள், வந்திருக்க புலவரை இன்னைக்கு நிக்க வச்சே அவமானப்படுத்தி அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. வந்தாரு யாரு, கவி காலமேகம். வந்தவனையும் ஐயா உட்கார்றதுக்கு இடம் இடமெல்லாம் கிடையாது, கிளம்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இடம் கிடையாதா அப்படியா? அப்பதான் கலைவாணி தாயே வேண்டாரு. கலைவாணி தாயை வேண்டிய உடனே வெள்ளை களை கொடுத்து வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பாள், வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்ததாயங்கிற பாடல் எழுந்ததங்க தான். கலைவாணி தாயை வேண்டினவனையும் வேற இருக்கைகள் நீண்டு கொள்ளவில்லை. அரசன் உட்கார்ந்துருக்க ஒரு ஆள் தான் உட்கார முடியும் அரசன் இருக்கை, ஆனால் அரசன் உட்கார்ந்துருக்கக்கூடிய சிம்மாசனமே பெருசாகிருச்சான். அப்போ இவர் கிடுகிடுன்னு ஏறி போய் உட்காந்துக்கிட்டாரு. உட்காந்துக்கிட்டவனையுமே அரசன் எனக்கு இணையா நீ உட்கார முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்ப சொல்றாரு, அவரு வெள்ளை களையுடுத்து வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பாள் யாரு, சரஸ்வதி. வெள்ளை அரியாசனத்தில் அரசோட என்னை சரியான சதனம் வைத்த தாய், நீ உட்கார்ந்துருக்கிறது ஓன் சிம்மாசனம்னா நான் உட்கார்ந்துருக்கிறது கலைவாணி கொடுத்த கல்விங்கிற சிம்மாசனம். உனக்கு நிகரா நான் மன்னர் மாசர் கற்றோன் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையான், மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் இறப்பு. ஒரு மன்னன் இருக்கேன், ஒரு படித்த புலவன் இருக்கேன் அப்படின்னா ரெண்டு பேர்த்துல யாரு பெரிய ஆள்னு கேட்டா மன்னனுக்கு அவன் எந்த பகுதியை ஆட்சி செய்கிறானோ அந்த பகுதியில் மட்டும்தான் புகழ். பக்கத்து நாட்டுக்கு போய் அந்த நாட்டோட மன்னன்டா அப்படின்னு சொன்னு வச்சுக்க, அந்த நாட்டு மன்னன்னா இங்கே என்ன உனக்கு வேலை அப்படின்னு கேட்பாங்க. ஆனா படித்த அறிவாளி எங்கே போனாலும் சரி, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. படித்த அறிவாளி எங்கே போனாலும் அவனுடைய சிறப்பு எப்படி இருக்குன்னா பேச்சிலையும் அவன் நடவடிக்கையிலையும் அவன் கூட செயல்கள்லையும் அப்படியே காமிச்சுட்டு போயிருவேன். படித்த அறிவாளின்னு அவனுக்கு சென்ற இடமெல்லாம் மதிப்பு. நீங்கள் கேட்டீங்க வண்டு விழி கற்கண்டு மொழி மாதேன்னு பாருனேன், ஒவ்வொரு வண்டுக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. ஒரு வண்டுக்கு எடுத்துக்காட்டு சொல்லிட்டீங்க, யார், மகாவிஷ்ணுவே கிருஷ்ணரே வந்து வண்டா குடஞ்சு உள்ளே போனார் அப்படின்னு. அடுத்து பாருங்களே, கமண்டலத்தை அடைத்தார் யாரு, சுக்கராச்சாரியார். இதுக்கு மாவழி சக்கரவர்த்திக்கு 3.5 இடம் கொடுக்கும் பொழுது டேய் இந்த மாதிரி பண்ணக்கூடாதா, இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து, ஏன்னா உன்னை கொடுக்கும் பொழுது நீரை கமண்டலத்தின் வழியாக வார்த்து இந்தான் கொடுப்பாங்களாம். அப்போ நீர் வெளியே வரணும்னா கமண்டலத்துக்குள்ளேருந்து அதில் ஒரு தூம்பு மாதிரி ஒன்று இருக்கும் சரிங்களா, அந்த தூம்புக்குள்ளே வண்டா போய் நின்றுக்கிட்டார் யார், சுக்கராச்சாரியர். தேவகுல குரு பிரகஸ்பதி, அசுரகுல குரு சுக்கராச்சாரியார். அப்போ அசுரகுல மாவழி சக்கரவர்த்தி குருவான சுக்கராச்சாரியர் போய் வண்டா அடைச்சிக்கிட்டாரு. அடைச்சிக்கிட்டவனையும் ஒரு அருகமுள்ளதன் எடுத்து ஓங்கி ஒரே குத்து குத்துனவனையும் உள்ளே இருந்த சுக்கராச்சாரியார் கண்ணு குருடா போச்சு சரிங்களா. அப்போ அன்னைக்கு வண்டா மாறினவர் அவர். அடுத்த திருச்செங்கோடு என்று சொல்லக்கூடிய ஊரில் பிரங்கி முனிவர் வண்டா மாறி என்ன பண்ணார், உடலை துளைத்தார். யாருடைய உடலை, சிவனும் சக்தியும் சேர்ந்த உருவத்திற்கு பெயர் என்ன சொல்லுவாங்க, மங்கைக்கு ஒரு பாகர். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பிராண்மலையில் இருக்குது மங்கைக்கு ஒரு பாகர்ங்கிற ஆலயமே, மங்கை பாகர். அப்ப அந்த பாதி பாதி உடல் கொண்டது அங்க மட்டுமல்ல, திருச்செங்கோட்டிலையும் பாதி பாதி உடலோடு இருந்தாங்க. அதனால உள்ளே பூந்து வெளியே வந்ததனால் குருதி வழிந்ததாம் திருச்செங்கோடு. அப்ப இந்த மாதிரி வண்டுகள்லாம் இருக்கு. ஆனா நான் சொன்னது எதுன்னு கேட்டா பொன் வண்டுக்கு யாருக்கும் துரோகம் செய்யாத ஒரே நல்ல வண்டு எதுன்னு கேட்டா பொன் வண்டுதான் சரிங்களா. அந்த பொன் வண்டுக்கு ஒப்பாக உங்களை சொன்னேன். மாட்டுக்கிறது பெருமையா இருக்கு சுவாமி, வண்டிகளை பத்தி நல்ல விவரமா சொன்னீங்க. வண்டுகள் இருந்தாலும் பொன் வண்டு பல நிறம், பச்சை நிறம். அந்த பச்சை நிறம் யாருன்னா மதுரை மீனாட்சி. அந்த அவருடைய நிறத்தால் என்னைய வந்து ஒப்புற்று என்ன அந்த வண்டு விழி நீங்க சொல்லிருக்கீங்க சுவாமி. ஏன்னா வண்டுகளை சிறப்பு சொன்னோம். இப்ப பாருங்களே, மும்மூர்த்திகள்னா சிவன் பிரம்மா விஷ்ணு. ஆமா, சிவனுக்கு பிள்ளைனா யார சொல்லுவோம், முருகன், விநாயகர், ஐயப்பன். ஐயப்பன் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து பிறந்ததுனால முழு முதற் கடவுள்னா யார சொல்லுவோம், விநாயகர் பெருமான். விநாயக பெருமான் ஒவ்வொரு ஊரும், இப்ப நான் தான் வந்தவனே சொன்னேன், அருணை கோபுரம்ங்கிறதுல மாணிக்க விநாயகரா இருக்காரு, ஏன்னா செல்வ விநாயகரா பேர் கொண்டிருக்காரு. ஆனா ஒருத்தருக்கு பயந்துகிட்டு போய் ஒரு உச்சியில உட்கார்ந்தாரு ஒரு பிள்ளையாரு. எந்த பிள்ளையாரு, எந்த உச்சியில உட்கார்ந்தாரு அப்படி
என்ன கேக்குறீங்க? அப்புறம் உங்களை தான் கேப்பேன், அப்புறம் வேற யாருமா நிக்கிறாங்க பக்கத்துல? இல்ல இல்ல இல்ல, அப்படி எல்லாம் இல்ல. இல்ல கேள்வியே நீங்க கேக்குறீங்க, அப்படித்தானே சாமி? சரி, நீங்க கேள்வி கேக்குறீங்க. சரி, இந்த பயந்து போய் அங்க போய் உட்கார்ந்து இருக்காரு, உச்சியில போய் உட்கார்ந்து இருக்காரு, அவர் யாரு அப்படின்னு கேக்குறீங்க. அப்படின்னா அதாவது பயந்து போய் அவர் போய் உச்சியில ஒரு சின்ன சிறு பிள்ளையா இருந்ததுனால அவரையும் மதிச்சாரு. யாரு? அகத்தியர். அகத்தியர் முனிவர் வந்து கமணத்துல இருக்கக்கூடிய காவேரி பொன்னதி அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா, என்ன அப்படியே இந்த காவேரி நீரைய அடைச்சு கமலத்துல அடைச்சு அங்க வந்து தவம் செய்ய வர்றாரு. ஒரு இடத்துல காவேரி எங்க திருச்சிராப்பள்ளி அந்த அருகில வந்து காவிரி நீர்ல ஓடக்கூடிய இடத்துல அப்ப என்ன பண்றாரு, காக்கை ரூபம் எடுத்து தண்ணியே இல்ல வறண்டு போய் கிடக்கு பூமி. அகத்தியர் வந்து ரொம்ப மண்டக்கணமா கமடத்துல அடைச்சு வச்சிருக்காரு, இதை எப்படியாச்சும் ஓட விடணும் நீ அப்படி சொல்லி சொல்றீங்க. அப்படி சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, காக்கை ரூபம் எடுத்து வந்து அந்த கமடலத்தை தண்ணிய அடைச்சு தட்டி விட்டுட்டு ஓடிடுறாரு. உடனேயே ஓடுது காவேரியா ஓடுது. நம்ம கமடத்துல உள்ளத வந்து ஒரு காக்கை வந்து வந்து தட்டி விட்டுருச்சு. அப்படி பார்த்தா அந்த ரூபத்தை மாத்தி சிறுவிள்ளையா ஓடுறாரு. சிறுவிள்ளைய ஒண்ணு இவர் ஓடுறாரு. ஓடி என்ன பண்றாரு, என்ன தலையில கொட்டுறாரு. அப்ப கொட்டும் போது என்னது, உடனே இவர் என்ன பண்றாரு, ஐயோ என்ன பிள்ளைய பிள்ளையாரா மாறி அதாவது உச்சி பிள்ளையாருக்கு ஓடிறாரு. உச்சி மலைக்கு போய் அங்க போய் உட்கார்ந்துடுறாரு. அப்ப சரி, இப்ப நீங்க சொன்னது மாதிரி பிள்ளைய அங்க போய் உட்கார்ந்தது யாரு, என்ன பயந்து போய் உட்கார்ந்தது யாரு அப்படி நீங்க கேக்குறீங்க. சரி, பயந்து போய் உட்கார்ந்தது பிள்ளையாரு, என்ன உச்சி மலையில கொட்டினது யாரு அதான் சொல்லுங்க. கொட்ட முற்பட்டவர் யாருன்னு அகத்தியர். அகத்தியர் அவர் மட்டுமல்ல இன்னொருத்தரும் கொட்டினாரு. அதான் சொல்ல வந்தேன் நான். இப்ப பிள்ளை அகத்தியார் கொட்ட வந்தாரு, அதனால போனாரு. இன்னொருத்தர் கொட்டினது யாருன்னு கேட்டேன். அவருக்கு மாணிக்க விநாயகர் மாணிக்க விநாயகர் பேரு. அவர் இன்னொருத்தர் கொட்ட போனாரு. இன்னொரு கதையும் உண்டு. ஏன்னா மற்ற வரலாறுகள் பேசினா என்ன பண்ணணும், உண்மையை அப்படியே பேசணும். ஆனா புராணம் என்பது இப்படியும் இருக்கு அப்படின்னு சொல்லி பிறட்டி பேசக்கூடிய தன்மை எதுக்கு உண்டுன்னு கேட்டா புராணத்துகளுக்கு உண்டு. அந்த வகையில் பார்த்தோம்னு வச்சுங்க, அகத்தி முனிவர் கொட்ட போனாரு, கொட்ட போக முற்பட்ட பொழுதே விநாயகரா மாறி இப்ப இங்க போனாரு, மாணிக்க விநாயகரா போனாரு. ஆனா இன்னொருத்தர் கொட்டாருன்னு யாருன்னு கேட்டா, கிருதாயகம் திரேதாயகம் துவாபரதாயகம் கலியுகம். நான் யுகத்துல கிருத திரேதாயகத்தில் நடந்த கதை ராமாயணம். அப்பேற்பட்ட ராமாயணத்துல விபீஷணன் ஒருத்தர் இருந்தால